தமிழின் விடியல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதல் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இன்றைய நாளில் இரண்டு போட்டிகள் இடம்பெறப் போகிறது. ஒன்று கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாக இருந்தது. அதாவது 5 20 போட்டிகள் கொண்டிருக்கக்கூடிய தொடர் தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில். முதலாவது போட்டி 26ஆம் தேதி நடைபெற்றது. அந்த போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. 30 பந்துகள் மீதம் இருக்க 8 விக்கெட்டுகளினால் தங்கள் வெற்றியை முதலாவது போட்டியிலே பதிவு செய்திருந்தார்கள். இரண்டாவது போட்டி 27ஆம் தேதி அதாவது நேற்று முன்தினம் இடம்பெற்றது. அந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்கா அணி 16 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருந்தது என்பது இங்கே அவதானிக்கக்கூடியது. இந்த நிலையிலே இப்போது மூன்றாவது போட்டி இன்றைய நாள் இரவு இலங்கை நேரம் 11:30 அளவிலே இடம்பெறப் போகிறது. எனவே இந்த போட்டி எதிர்பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் இன்னொரு முக்கியமான போட்டி இங்கிலாந்து மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்டிருக்கக்கூடிய தொடரினுடைய முதலாவது போட்டி இன்றைய நாள் இலங்கை நேரம் மாலை 3:30 தொடங்கப் போகிறது என்பது முக்கியமானது. இரண்டாவது போட்டி ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் மூன்றாவதும் இறுதியுமான போட்டி ஜூலை மாதம் 4ஆம் தேதியும் இடம்பெறப் போகிறது. எனவே இந்த போட்டி ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் நேற்று இன்று என்று சொல்லி அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸ்ரீலங்கா அணி இந்த போட்டியிலே விளையாடுவதற்காக அதாவது ஒருநாள் சர்வதேச போட்டி போன்ற போட்டிகளில் விளையாடுவதற்காக இங்கிலாந்துக்கு சென்றிருந்தது. அங்கே நிறைய விஷயங்களே அதாவது அவர்களுக்கென்று சில விஷயங்கள் வழங்கப்படும். அதாவது உயிர் குமிழி முறை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். எனவே அந்த உயிர் குமிழி முறையை நிறைய பேர் பின்பற்றாமல் இருக்கின்றார்களான ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இது இப்போது காணொளி மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியினுடைய வீரர்கள் 3 பேர் உடனடியாக அணியிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குசல் மெண்டிஸ், அதுபோல நிரோஷன் திக்வெல்ல மற்றும் தனுஷ்க குணதிலக ஆகிய இந்த 3 பேருமே இந்த போட்டியிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய நிறைவேற்று குழு கூட்டத்திலே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சர்வதேச அரங்கில் அதாவது உலகமே இப்போது இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், ஒரு இலங்கை அணிக்கு ஏற்கனவே மிகப்பெரிய அணியாக இருந்திருக்கக்கூடிய இலங்கை அணிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் போட்டிகளை தோற்பது என்பது ஒரு பக்கம் அதை தள்ளி வைத்துக் கொள்ளலாம், என்று ஒரு நாள் வெற்றி பெற்று கொள்ள முடியும், ஒரு சிறந்த அணியாக எதிர்காலத்தில் உருவாகிக் கொள்ள முடியும். ஆனால் இவ்வளவு காலமும் சம்பாதித்திருக்கக்கூடிய நல்ல பெயரை இந்த செயற்பாடுகள் மூலமாக கெட்ட பெயராக மாற்றிக்கொள்வதற்கு முயலக்கூடாது. இப்படியான விஷயங்களை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பானவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்று.